நான் ஜெய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம முன்னாடியே நம்ம இதில் சொல்லியிருந்தோம், நம்ம சேனலில் ஒரு ஐடி சேலுக்கு இருக்குன்ட்டு. இது வந்து 60வது லெவல் ஐடி, 60வது லெவல் மாசா விளையாண்டுருக்காங்க. இது வரைக்கும் வந்து ரெண்டு 10 ரூபா டாப்பப்பு, அடுத்து ஒரு 29 ரூபா டாப்பப் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க, 60வது லெவல் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த அண்ணன் வேலைக்கு போகிற அண்ணன் தான், வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்தும் விளையாடுவாங்க. உண்மையாலே வசமாக ஹெட்ஷாட் அடிப்பாங்க. கன்னு ஸ்கின்னு இருந்து ஹெட்ஷாட் அடிக்கிற பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து கன்னு ஸ்கின்னு வச்சுருப்பாங்க, அவ்வளோ வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் கன்னு ஸ்கின் எல்லாமே சூப்பராக ஹெட்ஷாட் அடிப்பாங்க. உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் யாருமே அப்படி அடிக்க மாட்டாங்க, சூப்பராக அடித்தாங்க. வேறு லெவல் ஐடி தான், மூணே அலைட் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு ட்ரெஸ் பண்டில்லாம் கொஞ்சம் நல்ல நீட்டாகவே வச்சுருப்பாங்க. 60வது லெவலு இப்போந்தான் ஒரு 7 மாதம் 8 மாதத்துலேயே 60வது லெவல் கொண்டு வந்திருக்காங்க. வேறு லெவல் தான். 7-8 மாதத்துக்கு கூட தான் இருக்கும்ல, ஒரு வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். 60வது லெவல் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே வேறு லெவல் பிளேயரு. அதுவும் M1014, அதாவது ஷார்ட் கன் மாட்டினதும் மண்டை செதற தான் செய்யும். ஷார்ட் கன் பிளேயரு, வசமான பிளேயரு. அவரோட ஐடி தான் இது. நல்ல நீட்டாக தான் ஐடியா வச்சுருக்காங்க. எலைட் அவ்வளோவா போடல, எலைட் போட்டிருந்தாங்கன்னா வேறு எங்கேயோ போயிருப்பாங்க. டாப்அப் பார்த்திங்கன்னா 50 ரூபா தான், அதுக்கு மேலே டாப்அப்பே பண்ணது கிடையாது. அடித்து சொல்லுவேன் நான், ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே, சின்ன வயசுக்கு போயிட்டேன் சாரி, ஒரு அந்த 8 மாதமாகவே நான் அவங்க விளையாடுறதை பார்த்துட்டு தான் இருக்கேன். டாப்அப்பே கிட்டத்தட்ட 50 ரூபாய்க்கு தான் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் ஐடியா நீட்டாக வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு டாப்அப் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி போயிருப்பாங்க இவங்க. இதனாலே நல்ல ஐடி தான். இந்த ஐடி வந்து எவ்வளோ ரூபாய்க்கு கேட்காங்கன்னா ஒரு 7-8000 கேட்காங்க. வாங்கணும் ஆசைப்பட்டாங்க. யூடியூப் சேனல்லாம் வச்சுருந்தீங்கன்னா 60வது லெவலு 8000 தான் வாங்கிருங்க. யூடியூப் சேனல்லாம் வச்சுருந்தீங்கன்னா, ஓரளவுக்கு பெரிய யூடியூப் சேனல்லாம் இருந்தீங்கன்னா 8000 தான் வாங்கிருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்து நீங்கள் பெரிய சேனல் உருவாக்கணும், பெரிய சேனலாக இருக்கீங்க, ஆனால் உங்களோட ஐடி வந்து அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னா உங்களுக்கு சேனல் வியூஸே வராது. இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வசமாக இருக்கும், நல்லா அடிக்கலாம். நல்லா நீங்கள் வந்து இனிமே வர எலைட் போட்டால் கூட இந்த ஐடி கொஞ்சம் ஒர்த்தாக வந்துடும். இந்த ஐடி ஒர்த்து தான், பிளேயர்ஸை பொறுத்து தான் நல்ல ஒர்த்தா இல்லையா அப்படின்னு வரும். மேலே பேனு ஸ்கின்னு பராங்கு ஸ்கின்னு எல்லாமே வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க டாப்அப் பண்ணாமல் எஃப்எஃப் டோக்கன் கொடுத்து வாங்கினது தான். எனக்கு தெரிஞ்சு 50 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணி ஒரு பிளேயர் 60வது லெவல் வர முடியும்னா வேறு லெவல் தான். நானே ஒர்த்தா இல்லாத ஐடியை வச்சு தான் விளையாண்டுட்டுருக்கேன். 44 தான் என்னோடய ஐடியோட லெவலு. இவங்க 60வது லெவலு மாதம் வச்சுருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். கன்னு ஸ்கின்னு அதெல்லாம் இல்லைனா கூட ஒரு ஐடியை ஒர்த்து இல்லைன்னு சொல்ல முடியாது. லெவலை வச்சு தான் நம்மளுக்கு இது. வசமாக 60வது லெவலு கொண்டு வந்திருக்காங்க. பிளேயரு இவர் வந்து ஷார்ட் கன் பிளேயரு. ஷார்ட் கன்லேயும் மிட்ரேஞ்சு SMG வச்சு வெளுத்து கட்டுவார். அதுக்குன்னு இவர் லாங் ரேஞ்சில் ஒர்த்து இல்லாமல் இல்லை, லாங் ரேஞ்சிலையும் செமையாக அடிப்பார். ஹெட்ஷாட் விழாது, ஆனால் வசமாக பிளேயரு சோழி முடிச்சுடுவார். பக்கத்தில் யாராட்டு மாட்டினாங்கன்னா அவ்வளோதான், துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வேண்டியதான். வசமாக அடிப்பார். டாப்அப் பண்ணாமல் எப்படி தான் அந்த ஸ்கின்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 அலைட்டு இப்போ குறைய டைமனுக்கு வந்ததில்ல, அதில் போட்டு வச்சுருக்காங்க. உண்மையிலே வேறு லெவல் தான். டாப்அப் பண்ணி நிறைய லெஜெண்டரி ஐடிஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஐடிலாம் வேறு லெவலான துட்டுக்கு வரும். இது வந்து 60வது லெவலு. உங்களுக்கு 8000 கிடைக்கிறது வந்து லக்கு தான். நீங்கள் வந்து யூடியூப் சேனலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ப்ரொஃபைலில் காட்டும்போது என்னடா அவன் இவ்வளோ லெவல் தான் இருக்கானா அப்படின்ட்டு வாயை ஒரு மாதிரி வச்சுருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஐடி வாங்கி வச்சுட்டிங்கன்னா வேறு லெவல்னு உங்களை நினச்சி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸு வியூஸ்லாம் வரும். கலெக்ஷன் அவ்வளோவா கிடையாது இந்த அண்ணன்ட்ட, அது நீங்கள் கலெக்ஷன் இது பண்ணிக்கலாம், நீங்கள் டாப்அப் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இந்த அண்ணன் டாப்அப் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலுக்கு போயிருக்கலாம். இதுக்கு போட்டு எதுக்கு டாப்அப் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனால் கேம் பிளே பார்த்திங்கன்னா இந்த அண்ணனோட கேம் பிளே கிடச்சா நான் போடுதேன், அவங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தா நான் போடுதேன். வேறு லெவலாக விளையாடுவாங்க. மாட்டினா மட்டை தான், சூப்பராக விளையாடுவாங்க. என்னை பொறுத்த அளவில் ஷார்ட் கன் பிளேயரில் வந்து எங்கள் ஊரில் இவங்க தான் ஃபஸ்ட்டு. எங்கள் ஊரில் இல்லை, நான் பார்த்த அளவுக்கு இவர் தான் ஃபஸ்ட்டு. ரூம் கார்டு மேட்ச்லாம் போனாங்கன்னா என்ன ஃபாஸ்ட்டாக க்ளோவால் போடுவார், என்ன ஃபாஸ்ட்டாக ஹெட்ஷாட் அடிப்பார், ஒன் டேப் ஹெட்ஷாட்டு சூப்பராக அடிப்பார்.
சரி, அவர் கேம் பிளே பற்றி என்ன சொல்ல, ஐடி வந்து மாசாக இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. உண்மையாலே நல்ல ஐடி தான், கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோவா துட்டு கொடுத்துலாம் இது பண்ணலாம், 50 ரூபா தான் பாருங்கள். எலைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 எலைட்டு, அதுக்கு முன்னாடி உள்ள எலைட்டு வந்து மறைஞ்சிட்டு இவ்வளோதான். ஆனால் வேறு லெவலில் விளையாடுவாங்க. ஆனால் என்னமோ தெரில, இவங்களுக்கு வந்து ஷாட்கன் கிடைக்கவே கிடைக்காது. ஷாட்கன் கிடச்சிட்டா அடி தான், ஷாட்கன் தானே இவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எங்கே தேடி பார்ப்பாங்க? இந்த 2 அதுவும் ரொம்ப சின்ன 2 கன் உண்டில் அதுதான் கிடைக்கும், அதை வச்சு தான் ஹெட்ஷாட்டை அடிச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஷாட்கன் கிடைக்காது, ஷாட்கன் கிடச்சிருந்தானா ஹெட்ஷாட் ரேட் எங்கேயோ போயிருக்கும். இவங்க வந்து ட்ரைனிங் மேட்சில் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரொஃபைலை காமிச்சா அதில் ஹெட்ஷாட் ரேட் அவ்வளோவா இல்லை, ஆனால் ட்ரைனிங் மேட்சில் வேறு லெவலில் விளையாடுவாங்க. பெட்டுன்னு பார்த்தீங்கனாலும் இது வந்து இந்த வேல்யூ பேக்கில் ஃப்ரீயாக கிடச்சதில்ல, அந்த 199 டைம்னு அதுவும் இதுவும் ஃப்ரீயாக இதில் கிடச்சது அதுதான். நேரம் மித்தபடி அவங்க டாப்பு போய் 50 ரூபாய்க்கு தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்க பிளேயர்ஸ்லாம் ஐடி 60வது லெவல் வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 அதுக்கும் மேலையாட்டு டாப்அப் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து 50 ரூபாய்க்கு தான் டாப்அப் போய் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் வேறு லெவலான பிளேயர் தான் இவர். ஐடி யாருக்கும் வேணும்னா வாங்கிக்கோங்க. ஃபோன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன். எவ்வளோங்கிறது வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7,000-8,000 தான் வேணும். அதுக்கு கீழே போனீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் தரமாட்டோம், அதுக்கு மேலேனாலும் நாங்கள் வாங்கிக்கிடுதோம். உண்மையிலே நல்ல ஐடி தான், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எலைட்லாம் 2 தான், அதுக்கு போட்டு இது பண்ண வேண்டாம்னு தான் வச்சுருக்காங்க. ஆனால் வேறு லெவலில் விளையாடுவாங்க. 60வது லெவல் ஐடி வேணும்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. 60வது லெவல்னால் நீங்கள் வந்து 60வது லெவலும் முடிக்க போகிறாங்க, 61வது லெவல் வந்துடும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கேம் பிளே நீங்கள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67வது லெவல் 70வது லெவல் செமையாக போகலாம். நீங்கள் ஒரு நல்ல பிளேயராக இருந்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோவில். உங்களுக்கு ஐடி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கும், அதுக்கு கால் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் கேஷ் கொடுத்தா உடனே ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுத்துருவோம். 2-step வெரிஃபிகேஷன்லாம் போடல, ஐடி பாஸ்வேர்டு உடனே கொடுத்துருவோம். யாராட்டே தெரிஞ்சால் வாங்கிறதுக்கு யூடியூப் சேனல் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா முன்னாடி வந்து வாங்கிக்கோங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம ஒரு டோர்னமெண்ட் வச்சுருக்கோம், அதுக்கும் வந்து சேர்ந்துக்கோங்க. பாய்.